At Panchavati, Ravana's sister Shurpanakha is attracted to Rama and entreats him to marry her. When Rama does not respond, she tries to attack Sita, but Lakshmana, in retaliation, cuts off Shurpanakha's nose. Angry and humiliated, she goes to Ravana and instigates him to take revenge. Ravana sends Maricha to the forest in the guise of a golden deer. On Sita's insistence, Rama and Lakshmana go after it, thus leaving her alone. The ploy being successful, Ravana, in the garb of a hermit, approaches Sita, ostensibly for Bhiksha. Unaware of his true identity, she enters into a conversation with him. Angered by her comments, Ravana reveals himself and lifts Sita and the earth beneath her into his chariot and flies off. விளைந்த மூப்பினீர் எவ்வழி நின்றும் இங்கு எய்திலே எவ்வழி நின்றும் இங்கு எய்தினீர் இந்திரர்க்கு இந்திரன் எழுதல்லாகல சுந்தரன் நான் முகன் மரபில் தோன்றினான் நான் முகன் மரபில் தோன்றினான் லங்கை பொன்னகர் பொன்னகர் ஆண்டையானரசு வீற்றிருந்த அன்னகர் வேண்டி யான் சில்பகல் உரைதல் மேவினேன் ஆண்டையானரசு வீற்றிருந்த கண்ணகர் வேண்டி யான் சில்பகல் உரைதல் மேவினேன் நீண்டனென் 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 பாதக அரக்கர் தம்பதியின் வைகுதற்கு ஏதையில் திங்கள் வாழ்முகத்தினாளே திங்கள் வாழ்முகத்தினாளே தேவரின் தீயரல்ற எங்கள் போலியற்கு நல்லார் நிருதரே போலும் எங்கள் போலியற்கு நல்லார் நிருதரே போலும் எங்கள் போலியற்கு நல்லார் நிருதரே போலும். மானிடர் வலியர் மானிடர் வலியர் கரண்ட நீர் இலங்கை வேந்தை சிறை வைத்த கழற்கால் வீரர் திரண்ட தோல்வனத்தை எல்லாம் சிறியது ஓர் பருவம் தானில் இரண்ட தோல் ஒருவன் நன்றோ மழுவினால் எரிந்த இரண்ட தோல் ஒருவன் நன்றோ மழுவினால் எரிந்த எருந்த நயனம் எருந்தனயனம் திக்கில் சென்றன திரள் தோள் வானம் தீண்டின மகுடோ மகுடம் திண்கை ஒன்றோடு ஒன்று கடித்த மேகத்து உறும் என ஈற்றின் ஒளிமென்றன வெகுளி பொங்க விட்டது மாய வேடம் கீண்டா நிலம் யோசனை கீழோடு மேல் கொண்டான் உயர்த்தேர்மிசை விண்தான் வழியா எழுவான் விரை